ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சூப்பர் கிராஃப்ட் அண்ட் டிசைனிங் இன்றைக்கி வேஸ்ட்டாக தூக்கி போகிற கோகனட் ஷெல்ல வச்சு ஒரு கிராஃப்ட் பார்க்கலாமாங்க தேவையான மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு கிளாத்து ஒரு கோகோனட் ஷெல்லு அப்புறம் பீட்ஸ் கோகோனட் ஷெல்லில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு க்ளூ வச்சு சுற்றி அந்த கிளாத்தை வந்து ஒட்டிக்க போகிறோம் மேலே ரவுண்டாக ஒட்டிக்க போகிறோம் நான் வந்து அதுக்கு க்ளூ கண்டு தான் யூஸ் பண்ணுறேன் ஏன்னா சீக்கிரமாக ஸ்டிக் ஆகும் அப்படிங்கிறதுக்காக க்ளூ அப்ளை பண்ணோம் அப்படின்னா டைம் ஆகும் காயத்துக்கு டைம் ஆகும் இல்லையா அதனால தான் ப்ளூ கன்னை டக்குன்னு முடியும் ஒர்க்கு ப்ளூ கண்ணை ஃபுல்லாக வந்து எங்கங்க தேவையோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அந்த கிளாத்தை வந்து ஒட்டிக்க போகிறேன் ஒரே ஒரு கோக்கனட் ஷெல் போதும் அழகான கலர்ஃபுல்லான ஹேங்கிங் ரெடி பண்ணலாம் குழந்தைங்களுக்கு இது பார்க்கும்போது ரொம்ப பிடிக்கும் கலர் கலராக்கிறதுனால அழகாக பார்த்துட்டே இருப்பாங்க பாருங்கள் நான் ஃபுல்லாக வந்து ஒட்டிக்கிட்டேன் இதுக்கு மேலே டெக்கரேஷன்ஸ்க்கு வந்து நம்ம எதுவும் பண்ண தேவை ஏன்னா இந்த கிளாத்தே வந்து டிசைனாக இருக்கிறதுனால வெறும் கிளாத்தை மட்டுமே ஓட்டிக்கிட்டேன் கீழே பார்த்தீங்க ஏன்னா அதுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்காக கிளாத் ஓட்டிக்கிறது தெரியாமல் இருக்கணும் இல்லையா அதுக்காக லேஸ் ஒட்டி கொஞ்சம் கீழே மட்டும் டிசைன் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து சாதாரண லேஸை வந்து ஒட்டிக்கிறேன் உங்கள்ட்ட்ட பின் கிளாத் தான் இருக்குது அப்படின்னாலும் அதே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது மேலே பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸ் ஊட்டணும் அப்படின்னா கொஞ்சம் கிராண்டான ஒர்க் மாதிரி தெரியும் அப்படி கிளாத்து இல்லை அப்படிங்கிறவங்க உள்ளன் த்ரெட்டை கூட நம்ம மேலே சுற்றிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் அதுவும் பார்க்குறதுக்கு ஒரு அம்பர்லா மாதிரி லுக் கிடைக்கும் இந்த லேஸை வந்து நான் ஃபஸ்ட்டு லேயராக இதை வந்து ஒட்டிக்கிறேன் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணால் போதும் அதை ஒட்டிக்கும் க்ளூ வச்சு ஓட்டிட்டு அடுத்த லேயரும் வந்து நான் லேஸ் தான் கொடுக்குறேன் கோல்டன் கலர் லேஸ் கொடுக்குறது வந்து கொஞ்சம் அழகாக தெரியுங்கிறதுனால கோல்டன் கலர் ஓட்டியிருக்கேன் நம்மள்ட எந்த லேஸ் வேஸ்ட்டாக இருக்கோ அதை நம்ம ஓட்டிக்கலாம் பாருங்கள் ஒரு அழகான அம்பர்லா மாதிரி நமக்கு ரெடி ஆகிடுச்சு ரெண்டாவது லேயரும் ஒட்டிக்கிறேன் வச்சபடி அழுத்த போதும் எப்போதும் ஒட்டிக்கும் உடனே நமக்கு வந்து ஸ்டிக் ஆகிடும் நான் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிறதுனால அப்படியே சிசரால் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன் சுற்றி அதே மாதிரி ஒட்டி முடிச்சுடுங்க உள்ளே வந்து அந்த கோகோனட் ஷெல் தெரியாமல் இருக்கிறதுக்காக அதுலேயும் வந்து ஃபேப்ரிக் பெயிண்ட்டு பிங்க் கலர் வந்து கொடுத்துருக்கேன் ஏன்னு பார்த்திங்கனாக்கா கிளாத் பிங்க் அப்படிங்கிறதுனால சேமாக வர்றதுனால கொடுத்துருக்கேன் பிங்க் கலர் ஃபேப்ரிக் கொடுத்து மேலே இருக்கிற அம்பரில் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கணும் கீழே சுட்சி பீட்ஸு ஹேங்கிங் வந்து தொங்க விட போகிறேன் அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கோல்டன் பீட்ஸ் எடுத்து அதை லாக் பண்ணிக்கிறேன் அதை லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு பெல் மாறி ஒரு பீட்ஸ் தொங்க விட்டுக்கிறேன் இப்போ லாக் ஆகிடுச்சு நமக்கு அந்த கோல்டன் பீட்ஸு இந்த பெல்லையும் அதை மாட்டிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு ஆறு கோல்டன் பீட்ஸை வந்து நான் சேர்த்துக்கிறேன் கோல்டன் பீட்ஸ் தான் சேர்க்கணும்னு இல்லை ஒயிட் பீட்ஸ் இருந்தாலும் நம்ம அதையும் சேர்த்துக்கலாம் முத்துவும் நல்லா அழகாக இருக்கும் நான் வந்து கோல்டன் பீட்ஸ் ஆறு கூத்துக்கிட்டேன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடம் தள்ளி தள்ளி சேர்த்துருக்கேன் மொத்தம் வந்து அஞ்சு ஹேங்கிங்ஸ் தொங்க விட்டுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப்ளைன் கிளாத்தில் பேர்டு மாதிரி வரைஞ்சி பேப்பரில் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதை வந்து எட்ட எட்டை ஓட்டு தையல் மாதிரி போட்டுக்கிட்டேன் ஃபுல்லாக போட்டுக்கிட்டே வந்துட்டு கடைசியாக அது வால் பகுதியில் கொஞ்சம் கேப் விட்டுடுங்க அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேப் வழியாக நம்ம வந்து காட்டன்ஸு ஸ்டஃப் பண்ண போகிறோம் அதுக்காக தான் இன்னொன்று சொல்ல விட்டுவிட்டேன் குட்டியோண்டு மூக்கு வந்து அது ஃபேஸ்கிட்ட வச்சு அதையுமே நம்ம தைக்கும் போது சுற்றி தைச்சிட்டு வந்துடணும் உள் பக்கமாக வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் திருப்பிட்டேன் ஃபுல்லாக திருப்பிட்டு ஏதாவது ஒரு குச்சோ இல்லை பென்சிலையே விட்டு நீங்கள் தள்ளினீங்க அப்படின்னாக்கா அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் நான் வந்து அப்படியே எடுத்துகிட்டு கதிரிக்கொள் வழியாக தள்ளிக்கிறேன் லைட்டாக தள்ளுறேன் ஏன்னா ரொம்ப அழுத்தணும் அப்படின்னாக்கா அது வந்து ஓட்டை போட்டுக்கோ கிளாத்து பொறுமையாகவே பண்ணிட்டேன் அதுக்கு நான் திருப்பியாச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம அதை உள்ளே வந்து ஸ்டப் பண்ணிக்கணும் எந்த அளவுக்கு ஸ்டப் பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஃபுல்லாக கொடுத்துருங்க இந்த மாதிரி காட்டன்ஸ் வச்சு தான் உள்ளே நான் ஸ்டப் பண்ணிக்கிறேன் ஸ்டாப் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக ஸ்டாப் பண்ணி முடித்ததுமே அந்த கடைசியாக இருக்கிற எஜ்ஜை வந்து நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கணும் நீடிலாலேயே ஸ்டிச் பண்ணிக்கலாம் கையாலே ஸ்டிச் பண்ணிக்க வேண்டியது தான் எட்ட ஊட்டத்தில் எல் போட்டோம் இல்லையே அதே மாதிரியே இந்த எஜ்ஜை ஃபினிஷ் பண்ணிட போகிறோம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அந்த பேர்ட்ஸ் மேலே நம்ம டெக்ரேஷன்ஸ் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் நான் இந்த கடைசி எஜ்ஜை முடித்ததுக்கப்புறமா அந்த குருவி மேலே ஒரு கோல்டன் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அது உடம்பு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஸ்டோன்ஸ் ஓட்டி ஸ்டோன்ஸ் ஓட்டி அழகு பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பெரிய பெல் அப்புறம் கோல்டன் பீட்ஸ் மேலே கோல்டன் பீட்ஸ் ஒயிட் பீட்ஸ்னு மாற்றி மாற்றி கொடுத்துருக்கேன் அதை வந்து அந்த அம்பர்லப்பாக கோக்க போகிறேன் பாருங்கள் சூப்பரான ஹேங்கிங் ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்